ஒரு மனிதன் எந்த இடத்துல நின்று இந்த சோசியல் மீடியா எப்படி அவனை கவருது, ஏன்னா இந்த பாயிண்ட் புரிஞ்சா மட்டும்தான் சோசியல் மீடியா ஏன் இவ்வளவு வேகமா பரவிச்சு என்பதை நீங்க புரிவீங்க. சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, அல்லாஹ் சொல்லிட்டான் பெண்கள் என்று. இப்ப ஆண்களுக்கு என்ன ஆகுது, இந்த பெண்கள் கவரப்படுறதுனால அவர்களுக்கு உலகத்துள்ள ஃபேமஸ் கேரக்டர், கிடைக்காத கோல்ட் எல்லாம் கிடைச்சிருக்கு. எல்லாத்துக்கும் மேலாக ஒரு பெண் ஆணை தேடினாங்க, ஒரு ஆண் பெண்ணை தேடினாங்க. அதாவது நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இவ்வளவு சீரழிவுகளுக்குரிய பின்னணியோடு எல்லாருக்கும் இருக்கிற இயல்போடு சோசியல் மீடியா கையில் இருந்து அவங்க பிள்ளையோட கையில் இருந்தால் என்ன ஆகும் என்பதை நான் சொல்லுவதற்கும் எங்களை காப்பாற்றுவதற்கு இஸ்லாம் எப்படி ஒரு வழிமுறையை சொல்லித்தருது அதை சொல்லுவதற்கு தான் இதையெல்லாம் நான் விளக்குறேன். முதல் விஷயம், சோசியல் மீடியாவில் தீமை நடக்குது என்பது எல்லாருக்கும் தெரியும். இங்கே இப்படி பிரச்சனை, அங்கே அப்படி பிரச்சனை, இங்கே இப்படி பிரச்சனை, இதெல்லாம் பரப்பினார்கள் என்பது தெரியும். ஆனால் தான் நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அந்த கதைகளை எல்லாம் நான் விவரமாக சொல்லுவதற்கு இங்கே வரவில்லை. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் சோசியல் மீடியாவிலே மெயினாக ஒரு ஆணுக்கு என்ன விருப்பமோ பெண்ணுக்கு என்ன விருப்பமோ அதுதான் பரப்பப்படுது. இன்னொரு விஷயத்தை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆன்ல சொல்றான், சூரத்து ரூம்ல, وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا. அல்லாஹ் என்ன சொல்றான், உங்களிலிருந்து உங்களுக்கு ஒரு ஜோடியை படைத்ததில் அட்டாச் இருக்கிறது, لِتَسْكُنُوا إِلَيْهَا, அவள்கிட்ட இருந்து நீங்கள் மன அமைதி பெறுவதற்காக. ஒரு ஆம்பளையை பொறுத்தவரை அவன் மெச்சூர்ட் ஆயிட்டான் என்றால் மன அமைதி உலகத்தில் எங்க தேடினாலும் கிடைக்காது, அவனுக்கு ஒரு பெண்ணிடம் தான் கிடைக்கும், பெண்ணிடம் தான் கிடைக்கும். லித்தஸ்குனு இலைஹா அல்லாஹ் சொல்லிட்டான். அதனால கவனமாக புரிந்து கொள்ளுங்கள் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்ப அதாவது இந்த இந்த ஒரு கண்டிஷன், எவ்வளவு படிக்கிற ஸ்டூடெண்டா இருந்தாலும் அவனுக்கு மன அமைதி வேணுமா? சாதாரணமாக சொல்லுவார்கள், ஒரு நாளைக்கு 60,000 தொடக்கம் 70,000 தாட்ஸ் ஒரு மனுஷனுக்கு வெளியாகும். அதில் 25,000 வார்த்தைகள் கக்கணும். ஏர்லி சைல்ட்ஹுட், லேட்டர் சைல்ட்ஹுட், அடாலசன்ஸ், அடல்ஹுட், சின்ன சின்ன பருவங்கள் அப்படி மாறி மாறி பெரிய பருவத்துக்கு வருவான். சின்ன பருவத்தில் உமாவோட பேசணும், கொஞ்சம் பெருசான சிறுக்கு ஃப்ரெண்டும் வேணும் உமாவும் வேணும். அதை விட கொஞ்சம் பெருசான உடனே உமா கொஞ்சம் குறைஞ்சிருவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கூடிடுவாங்க. அதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் வேணும், அதுக்கு பிறகு இல்லை எனக்கு அதாவது எனக்கு ஒரு பொம்பளை புள்ள வேண்டும். எதை சொன்னாலும் அவட்ட தான் சொல்லுவான் ஒரு கட்டம் வரும். அவள்கிட்ட அல்லாஹ் அமைதியை வைத்திருக்கிறார். எப்படி இங்கெல்லாம் பிரச்சனை நன்றாக புரிந்துக்கோங்க. சோசியல் மீடியாவில் யாரு போனாலும் சிக்குவார்கள், சிக்காமல் இருப்பதற்கு அல்லாஹ் ஒரு அற்புதமான ஒன்றை சொல்லித்தருகிறான். சுப்ஹானல்லாஹ், அற்புதமான ஒரு பாடம். இந்த பாடத்தை எடுத்து நானும் எங்கள் பிள்ளைகளும் நீங்களும் உங்க பிள்ளை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இதை நான் சொல்ல போகிறேன். ஏனென்றால் இதை பயன்படுத்திக் கொண்டே இதனுடைய விபரீதங்களை நிப்பாட்டி இதுல இருந்து ஒரு நல்ல புரட்சி செய்ய வேண்டுமாக இருந்தால் இதை பயன்படுத்திக் கொண்டே செய்வதற்கு ரப்புல் இஸ்ஸத் என்ன சொல்லி தர்றான்னு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதாவது சாதாரணமாக சூரத்துல் முஃமின்ல பாருங்க, அதாவது 23வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுறான். கத் அஃப்லஹல் முஃமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்தியும் காஷிஊன், அவர்கள் தொழுகையில் அச்சத்தோடு அதாவது பயபக்தியோடு இருப்பார்கள், ரொம்ப பேணுதலாக நிற்பார்கள். வல்லதீன ஹும் அனில் லஃவி முஅரிதீன், அவர்கள் என்ன செய்வார், அவர்கள் அதாவது வீணானதை எல்லாம் புறக்கணிப்பாங்க, தேவையில்லாதெல்லாம் புறக்கணிப்பாங்க. வல்லதீன ஹும் லிஸ்ஸகாத்தி ஃபாயிலூன், அவர்கள் ஸக்காத்துகளை செய்வராக ஸக்காத் விஷயத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக இருப்பார்கள். வல்லதீன ஹும் லிஃபுரூஜிஹிம் ஹாஃபிதூன், அவர்கள் யார், அவர்கள் எப்படிப்பட்டவங்க, அவருடைய மர்ம உறுப்புகளை பாதுகாக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள், அவர்கள் மறைவிடங்களை பாதுகாக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். இவ்வளவு சொன்ன அல்லாஹ் ஒன்றுக்கும் எக்ஸெப்ஷன் சொல்லல. எவ்ரி ரூல் ஹேஸ் அன் எக்ஸெப்ஷன் என்றுவார்கள். எல்லா சட்டத்துக்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தான், அவர்கள் தொழுவார்கள் இப்படி தொழுவார்கள், அவர்கள் வீணானதை எல்லாம் புறக்கணிப்பார்கள், அவர்கள் சக்காத்தை எல்லாம் கொடுத்து வருவார்கள், அவர்கள் அதாவது மறைவிடங்களை எல்லாம் பாதுகாப்பார் என்று சொன்ன அல்லாஹ், இல்லா அலா அஸ்வாஜிஹிம் அவ் மா மலக்கத் அய்மானுஹும் ஃபஇன்னஹும் கைரு மலூமீன். அல்லாஹ் சொல்லி காட்டினான், அவர்கள் தங்களுடைய மறைவிடங்களை பாதுகாப்பார்கள். எப்படி தெரியுமா, இல்லா அலா அஸ்வாஜிஹிம், அவங்க பொண்டாட்டிமார்களை தவிர, பொண்டாட்டிமார்களோட ஹலாலாக்கப்பட்டிருக்கு. ஏன் எக்ஸெப்ஷன் அல்லாஹ் மூமின்களுக்கு சொல்கிறான், மூமின்கள் இப்படி தொழுவார்கள், தொழுவார்கள் அல்லாஹ் சொல்லலை, பயபக்தியோடு தொழுவார்கள். மற்றவங்க தொழுவாங்க,
மூமின்கள் அவர்கள் பயபக்தியோடு தொழுவார்கள், குஷுவோடு தொழுவார்கள். மூமின்கள் வீணானதை எல்லாம் புறக்கணித்து தள்ளுவார்கள். மூமின்கள் ஜக்காத்து கொடுப்பார்கள் என்று சொல்லவில்லை, ஜக்காத்தில் ஈடுபடுவார்கள். ஃபாயிலூன் அவர்கள் ஜக்காத்து விஷயத்தில் ஈடுபடுவார்கள். அல்லாஹ் அப்படி சொல்கிறான், விளக்கி விளக்கி சொன்னவர்கள் அவர்கள் தன்னுடைய மறைவிடங்களை பாதுகாப்பார்கள், ஆனால் தங்களுடைய மனைவியும் வழக்கரம் சொந்தமாக்கப்பட்டவர்களின் தவிர அவர்கள் பலிக்கப்பட்டவர்கள் அல்ல. இதை தவிர வேற வழிகளை தேடுகிறவர்கள் வரம்பு மீறியவர்கள் நல்லா சொல்றான் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள். அப்ப இந்த இடத்தை மட்டும் அல்ல, அப்படி போல்ட் பண்ணி பேசுறான், போல்ட் பண்ணி பேசுறேன். ஏன் ஒரு மனுஷனுக்கு அவ்வளவு தேவை இருக்குது அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே? சோசியல் மீடியாவில் இந்த தேவையோட ஒரு மனுஷன், ஒரு மாமீன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க முஃமின் விபச்சாரம் செய்வான், ஈமான் தூக்கப்படும் என்றாங்க. அப்ப நாங்கெல்லாம் முஃமின்கள், நாங்கெல்லாம் தப்பி தவறியாவது சோசியல் மீடியாக்குள்ள ஏதாவது ஒன்று நுழைஞ்சு தெரியாத ஒரு வீடியோ வந்து எங்கள் கண்கள் பார்த்து அதுல வசப்பட்டு நானும் நீங்களும் பாவம் செய்தால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், உங்க பிள்ளைகள் அந்த பாவத்தில் ஈடுபட்டால், உங்க பிள்ளைகள் அந்த பாவத்தில் ஈடுபட்டால் எப்படி பாதுகாப்பது, எப்படி பாதுகாப்பது? இன்றைக்குள்ள ஒரு தாய்க்கும் தகப்பனுக்கும் அதுதான் பெரிய விஷயம். ஏன் பெரிய விஷயம் என்ற, எங்கெல்லாம் பாவம் நடக்குது, எப்படி எல்லாம் நடக்குது? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருவருப்பான செய்தி. பகலில் சொன்னார்கள் சாப்பிடுகிற நேரம் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு விதம் விதமான மனநோய்கள் இருக்குது. அதிலும் கூட அந்த ஃபேமிலி லைஃபிலே இல்லறத்தில் என்று சில மனநோய்கள் இருக்குது. அது எப்படி என்றால், இல்லறத்தில் ஈடுபடுவது எல்லாருக்கும் நார்மலானது, ஈடுபடுவதை விட சில மனிதர்களுக்கு சில ஆர்வம் இருக்குது இல்லறம் அல்ல வேற வேற விதத்தில். அதுல ஒரு மனநோய் தான் இன்றைக்கு சொன்னால் இந்த மீடியாக்கள் வரக்கூடிய சில அதாவது போட்டோக்களும் படங்களை மனைவி பக்கத்தில் வைத்து கிட்டத்தில் நடந்த டிவோர்ஸ் கேஸை பத்தி சொன்னார். என்ன இந்த காலியில் நினைக்கிறேன், அதாவது எடுத்து காட்டி வீடியோக்களை காட்டி பொண்டாட்டி நீங்க இதை பார்த்து இதை மாதிரித்தான் நீங்க செய்யணும், என்னோட இதை மாதிரி ஈடுபடணும் என்று ரொம்ப மோசமான முறையில் முஸ்லீம்கள் முஸ்லீம்கள் இந்த அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நான் ஏன் உங்களுக்கு சொல்றேன், இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இவ்வளவு மோசமான அளவுக்கு இதெல்லாம் பார்த்து ஒரு பெண் அழகாக வளர்த்தெடுக்கப்பட்டிருப்பா, ஒரு அற்புதமாக வளர்த்தெடுக்கப்பட்டிருப்பா, மறைத்து மறைத்து வளர்த்தெடுக்கப்பட்ட உங்களுடைய பிள்ளைகள் ஒப்படைக்கப்பட்ட அந்த புள்ள துடிச்சு அழுது கடைசியாக டிவோர்ஸ் ஆக்கப்படுகிற அளவுக்கு அந்த கேஸ் வந்திருக்கிறது என்றால் அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எத்தனை குடும்பங்கள் இந்த விபச்சார பிரச்சனையில் சிக்கிக் கொண்டிருக்கிறது.